அஞ்சான் பெட்டராக இருக்கும் ப்ரோ. அதான் அஞ்சான் ஸ்டோரியில் ராமியும் ஆதியும் போட்டால் எப்படி இருக்குமோ அதான் வாரியர். வேறு ஒன்றுமே டிஃப்ரென்ஸ் இல்லை. புதுசானு ஆக்ஷன் பிளாக்னாலே புதுசு எதிர்பார்க்க முடியாது. பட் ஆனால் வந்து படத்தோட டோட்டல் யூனிட் வந்து நல்லாவே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நல்லாயிருக்கு. அண்ட் ஆதியோட இன்ட்ரோ வரும்போது வந்து பேக்கெண்டில் அவங்க மியூசிக் ஸ்கோர் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. மியூசிக் டிஎஸ்பி வந்து நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஆக்ஷன் பிளாக்குன்னு வரந்தாலே நம்மளுக்கு வந்து ஆல் டுகெதர் யூனிட் வந்து ஒவ்வொரு ஸ்க்ரீன்லேயுமே ஒவ்வொரு சின்ன சின்ன இதுலேயுமே ஒரு ஆக்ஷனோட சீக்வன்ஸ் வரும்போது நல்லாவே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அண்ட் சாங்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். புல்லட் சாங்ஸ் ஆல்ரெடி ரீச்சு, விசில் விசில் சாங்கும் நல்லாவே ரெஸ்பான்ஸு. அதில் கீர்த்தி ஷெட்டியோட அப்பியரன்ஸ் வரும்போது வந்து ரொம்பவே தியேட்டரில் பார்க்க ஸ்க்ரீனில் பார்க்க நல்லாவே இருக்குது. படத்தில் ஆக்டர் மியூசிக் எல்லாமே நல்லா இருந்தது. ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே எழுதிருக்கலாம். கண்டிப்பாக கிடையாது ப்ரோ. அவரது சண்டை கோழி இந்த மாதிரி படம் பார்த்துட்டு இதெல்லாம் பார்க்க சுத்தமாக ஒரு மாதிரி லிங்குசாமி படமானே தெரில. ரொம்ப ஒரு மாதிரி கிரிஞ்சுத்தனமாக தான் இருந்தது. அந்த அளவுக்கு இன்னும் கேவலமாக எதுவும் வரல ப்ரோ. நல்லா பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்குது. தெலுங்கு மூவி பார்த்த மாதிரி இல்லை. டப்பிங் அந்த இதுவே இல்லை. தமிழ் மூவி நல்ல தமிழ் மூவி பார்த்த மாதிரியே இருக்குது. எல்லாமே வெல் நோன் ஃபேஸஸ் எதுவுமே புது ஃபேஸாக தெரிஞ்ச மாதிரி இல்லை. வெல் நோன் ஃபேஸஸ் நல்ல படம். நல்ல காம்பாக்ட் மூவி. தமிழ் படம் பார்த்த மாதிரி ஒரு காம்பாக்ட் ஃபீல். கண்டிப்பாக ஃபேமிலி சப்ஜெக்ட் தான். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். மற்றபடி எந்த இதுவுமே இல்லை. நல்லா புரியல. கண்டிப்பாக அது கம்பேக்கான ஒரு படம் தான். எந்த ஒரு பிசரே இல்லை. டைரக்ஷன் நல்லா ரொம்ப கிளியராக இருக்கு. மெசேஜ்னு கிடையாது. எல்லாம் கமர்ஷியல் எலிமெண்ட்டு நல்லாயிருக்கு. ஆ ஒரு அது சண்டைக்கோழி மாதிரி இருக்கும். அஞ்சான் பெட்டராக இருக்கும் ப்ரோ. அதான் அஞ்சான் ஸ்டோரியில் ராமியும் ஆதியும் போட்டால் எப்படி இருக்குமோ அதான் வாரியர். வேறு ஒன்றுமே டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆக்டரும் சரி மியூசிக்கும் சரி சூப்பராக இருந்தது. கேமராமேன் கூட நல்லா. ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே தான் படத்தோட ரொம்ப மைனஸ். தெலுங்கு படம் தான் ப்ரோ. தேவையில்லாத டைலாக். அவர் டைலாக் பேசும்போது நம்மளுக்கு சிரிப்பு வருது. யார் அவர் மாசான டைலாக்லாம் சிரிப்பு வருது. அந்த அளவுக்கு எழுதி வச்சிருக்காரு லிங்குசாமி. ஸோ ரொம்ப காமெடி படம் மாதிரி இருக்குது. ஸோ லிங்குசாமியோட கம்பேக் வந்து வித் குட் ஹிட் சாங்ஸோட வரும்போது அதோட ஸ்க்ரீன்ஸ் ரொம்பவே சேஞ்ச் ஆயிருக்கு. அவரோட அப்பியரன்ஸ் எல்லாமே ஸ்க்ரீன்ஸில் நல்லாவே தெரியுது. நல்லா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி தான் பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஸோ டோட்டல் மூவியோட ரெஸ்பான்ஸ் வந்து நல்லாவே இருக்குது பார்க்குறது. ஆ ஆதி வந்து அவர் வில்லன் ரோல் அவருக்கு புதுசு இல்லை. ஆல்ரெடி பண்ணியிருக்கிறாரு. பட் இந்த வில்லன் ரோல் வந்து அவருக்கு ரொம்ப சூட்டபுளாக தான் தெரியுது. எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது. அது ஒரு நெக்ஸ்ட்டு என்னென்ன நம்ம கெஸ் பண்ண முடியாத மாதிரி இருக்குது. லாஸ்ட்டு ஒரு சீன் போடுறாங்க. அந்த தையல் வந்து காணோம். அந்த ஒரு ஸ்டிச்சு போடுறது வந்து மிஸ்ஸிங். ஸோ அந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி மிஸ்டேக்ஸ் தான். என்டர்டெய்னிங். நம்ம ஒரு காசு கொடுத்து பார்த்தா ரிலாக்ஸ் ஆகி நம்ம டென்ஷன் மறந்துட்டு வரோம். தமிழ் படமாக இருக்கா தெலுங்கு படமாக இருக்கா ரெண்டுத்துக்குமே இதுவாக இருக்குது. ஸோ மதுரை மாட்டுத்தாவணி அதெல்லாம் இது பண்ணியிருக்காங்க. சீன்ஸுமே வந்துட்டு நம்ம ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ரெண்டு பேருக்கும் பிடிக்கும். தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஆல்ரெடி அவர் அங்கே ஃபேமஸ்ஸு. ப்ளஸ் அந்த ஸ்டைல் வந்து அவங்க ரொம்ப இந்த மாதிரி விரும்புவாங்க. நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இந்த சென்டிமெண்டல் சாங்ஸ், அம்மா சென்டிமெண்ட்ஸ் வச்சுருக்காங்க, லவ் சென்டிமெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஃப்ரெஷ் ஹீரோ ஃப்ரெஷ் ஹீரோயின் ரொம்ப பார்க்குறதுக்கு அந்த நம்ம யூடியூப் பார்த்ததை விட சினிமாவில் பார்க்கும்போது ஹீரோ ஹீரோயின் வந்து நம்ம லைக் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு தனுஷ் பார்க்கும்போது சும்மா பக்கத்துட்டு பையன் மாதிரி இருப்பார். அப்புறம் அப்புறம் தான் அவரை லைக் பண்ணுவோம். பட் இந்த ஹீரோ ஃபஸ்ட்டு படத்துலேயே ரொம்ப எல்லோரும் யூத்லாம் லைக் பண்ணுவாங்க. ஹீரோயினும் அதே மாதிரி ரேவதி எப்படி இன்ட்ரடியூஸ் ஆனாங்க அந்த மாதிரி இருக்காங்க. நல்லா நடிக்கிறாங்க. பட் அவங்களுக்கு கொஞ்சம் சீன்ஸ் வந்து கம்மி இருக்கு. நல்லா பண்ணியிருக்கோம். நல்லா ப்ரோ. ராம் பொத்தினேனி போலீஸ் கேரக்டரில் எந்த அளவு நல்லா ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் கூட ஸ்டாண்ட் ஆஃப் நல்லா பண்ணியிருக்காரு. டாக்டர் கேரக்டரை விட இந்த கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு. திருச்சி பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருக்கா செகண்ட் ஆஃப் நல்லா இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தெரியுது. ஸ்டாண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் நல்லா குருகுறுப்பாகவே. ட்விஸ்ட் ஏதாவது இருக்கா? ட்விஸ்ட் இல்லை. பட் வந்து நம்ம சீன்ஸை வந்து இது பண்ண முடியாது. அடாப்ட் பண்ணிங்க மாதிரியே தெரியல. ட்விஸ்ட் இல்லாமல் தான் படம். படம் ஃபுல்லாக ஆக்ஷன் மார்க்ஸ் தானா இல்லை அதை தாண்டி ஏதாவது ஒரு சென்டிமெண்ட்டோ ஏதாவது ஒரு ரொமான்ஸ்? லவ் சீக்வன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. சாங்ஸ் நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்கு. அந்த மாதிரி புல்லட் சாங்ஸ் மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எப்படி இருக்கு? ரொம்ப சூப்பராக இருக்கு. அதை நம்ம அதை 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 மீன் பண்ணி தான் நானே வந்தேன். அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. அதுக்கு அடுத்த ஒரு சாங் வருது. அந்த சாங்குமே ரொம்ப நல்லா இருக்கு. காமெடி. இந்த மூவி வந்து ஃபுல்லாகவே ஆக்ஷன் மூவி. காமெடி வந்து சின்ன சின்னதாக வரும். அது வந்து பெருசாக நம்ம அது மைண்டில் வச்சுக்கிற மாதிரி இருக்காது. மற்ற விதமான ஆக்ஷன் அது எல்லாமே வந்து நல்லா கொண்டு வந்துருக்கோம். ஆ அதெல்லாம் பரவாயில்ல. அது ரொம்ப நீங்கள் ஓவராக எதிர்பார்க்குற மாதிரி வந்து, அதாவது நீங்கள் அஞ்சானில் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இதில் ரொம்ப ஏமாற்றம் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லை. ஃப்ரீ மைண்டோடு போங்க. கீர்த்தி ஷெட்டி நடிப்பாக இருக்கட்டும், ஹீரோவோட நடிப்பாக இருக்கட்டும், ஆதியோட நடிப்பாக இருக்கட்டும்,
எல்லாமே பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த ஹீரோ வந்து மேபி நம்மளுக்கு பழக்கப்பட்ட முகம் இல்லாமல் இருக்கிறதுனால அதுதான் உங்களுக்கு மிஸ் அவுட் ஆகும். இதில் ஒரு வேறு ஒரு ஹீரோ யாரோ பண்ணியிருந்தாங்கன்னா பார்க்குறதுக்கு உங்களுக்கு இன்னும் ஒரு வெயிட்டாக ஃபீலாக இருக்கும், ஒரு எனர்ஜியாக இருக்கும். ஸோ இந்த ஹீரோ முகம் நம்மளுக்கு பழக்கப்படாதனால அது கொஞ்சம் லேக் ஆகும், அவ்வளோதான். மற்றபடி வந்து ஓவரால் லிங்குசாமி அவரோட டைரக்ஷனில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இது பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கிறது எல்லாமே நல்லா தான் இருக்கும். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இப்போ அந்த அம்மா இதில் நடிச்சிருக்காங்க, ஹீரோவோட அம்மா இதில், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நீட்டாக தான் இருக்குது. அவங்க ரோல் என்னவோ அது கரெக்டாக பண்ணியிருக்காங்க. சாங்ஸு நல்லாவே இருக்குது, நல்லாவே வந்திருக்கு. ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நல்ல பார்க்குறது ஹாப்பியாகவும் இருக்குது. அண்ட் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் திரும்ப அந்த சாங்ஸ் கேட்கணும் பார்க்கணும் அந்த மாதிரி ஒரு இதுதான் அவங்க ஆக்டிங் ஓவரால் எல்லாமே நல்லா இருக்குது. ஸ்டெப்ஸ்லாம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பண்ணியிருக்காங்க. ஸ்லோவாக போகிறது வந்து அந்த மாதிரி எனக்கு தெரியல, பட் ஆனால் மேபி அதுதான் சொல்கிறேன்ல, அந்த ஹீரோவோட நம்ம கனெக்டாக இருந்தால் தான் அந்த ஒரு படம் போகிற வேகம் நம்மளுக்கு தெரியும். அந்த ஹீரோ நம்மளுக்கு புதுசுனால மேபி அது ஃபீல் ஆகும். அதுதான் நான் சொல்கிறேன், லேக் ஆஃப் வெயிட்டேஜுங்கிறது, அதனால் அது பிக்கப் ஆயிரும் அது. ஆனால் ஓவரால் பார்க்கும்போது நல்ல ட்ரை தான் பண்ணியிருக்காங்க. மேபி அவங்க ஏரியாவில் இது நல்ல ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். பட் நம்ம சைடு வந்து எப்போவுமே இந்த அதர் ஸ்டேட்ஸ் மூவி வந்து ஒரு சில இதுதான் வந்து நல்ல பிக்கப் ஆகும். அது தெலுங்கு ஹீரோ தெலுங்கு ஹீரோயின் அந்த மாதிரி தானே இப்போ புதுசாக இங்கே பண்ணுறாங்க. பட் ஆனால் நல்லா தான் இருக்குது. நீங்கள் சாங்ஸுக்காக மெயினாகவும் போய் பார்க்கலாம், ஆக்ஷனுக்காக பார்க்கலாம், ஆதியோட ஆக்டிங்காக போய் பார்க்கலாம். ஸோ அந்த சீக்வன்ஸ் எல்லாமே கேமராஸ் இது எல்லாம் நீங்கள் பாருங்கள், நீங்கள் பாருங்கள், நல்லா தான் இருக்குது. அப்படியே நம்ம நான் ஆக்சுவலி பிஸ்கெட்ஸ் கொண்டாந்தேன் சாப்பிட, நான் அது அப்படியே கொண்டு போகிறேன். நான் அந்த பிஸ்கெட் எடுத்து சாப்பிட்ணும்னு ஞாபகம் வரல. அப்படியே நெக்ஸ்ட் 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 அப்படியே போயிட்டு அதை மாதிரி இவங்களை கொண்டுட்டாங்க. அழிவுன்னு இல்லாமல் அவனுக்கும் குற்றவாளிக்கும் ஒரு வாழ்க்கை கொடுக்கணும். ஸோ அது நல்லா இருக்குது. அந்த வில்லன் ஒய்ஃபு நல்லா நடிச்சிருக்காங்க, பேர் தெரியல. என்டர்டெயின்மெண்ட் அவர் மியூசிக் வந்து சூப்பராக இருக்குது. மேபி எஸ்பின்னு காட்டுவாங்களா, மதுரை எஸ்பின்னு காட்டாமல் மாட்டுத்தாவணிக்கு மட்டும் டிஎஸ்பின்னு போட்டதே அவருக்கு கொஞ்சம் டிஎஸ்பி சாருக்கு கொஞ்சம் அப்படியே ஒரு போட்டுற மாதிரி வச்சாங்கனத்தில் சாங் தெரியா இருக்குது. ஒரு ஒரு சுச்சுவேஷனுக்கும் நல்லா இருக்கு. ஃபைட் வந்து நீங்கள் இப்படி தான் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இல்லாமல் அந்த செட்டு எல்லாமே செட்டு மாதிரி இல்லாமல் ரியலாக இருக்குது. ஃபாரஸ்ட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் என்ஜாய். மோஸ்ட்லி ஜென்ஸ் ஆடியன்ஸ் ரொம்ப லைக் பண்ணுவாங்க, ஃபேமிலியாக வரலாம். மறக்காம ஃப்ரீ ஸ்டோன் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதரவு எங்களின் பலம்.